நடிச்சா இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்குமே எடுத்து காட்டியவர் தான் சிவாஜி கணேசன். அவரோட வாரிசா இளைய திலகம் பிரபு ஓரளவுக்கு தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படுற நடிகராக வளம் வந்தார். அதை தொடர்ந்து தற்போது சிவாஜி கணேசனோட பேரனும் நடிகருமான விக்ரம் பிரபு சினிமாவில் களமிறங்கியிருக்காரு. விக்ரம் பிரபு ஆரம்பத்தில் ஹேட்ரிக் வெற்றி படங்களை கொடுத்தவர். விக்ரம் பிரபு அறிமுகமான கும்கி படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து வெளியான இவன் வேற மாதிரி, அரிமா நம்பி போன்ற படங்களும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு நடித்த 13 படங்கள் தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கு. சமீப காலமாக படு மோசமாக இருக்கு அவரோட படங்களோட கதை தேர்வுகள். ஆரம்பத்தில் நல்ல நல்ல வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்த விக்ரம் பிரபுவா இது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் அமையுது அவருக்கு திரைப்படங்கள். விக்ரம் பிரபுவும் எப்படியாச்சும் முட்டி மோதி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு போராடிட்டுருக்காரு. ஆனால் அதுக்கான சரியான நேரம் இன்னும் அமையலைன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் அடுத்தடுத்து விக்ரம் பிரபு நடிப்பில் டானாக்காரன், பாயும் ஒளி நீ எனக்கு மற்றும் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாயிட்டிருக்க பொன்னியின் செல்வன் ஆகிய படங்களை தான் பெருசாக நம்பியிருக்காரு விக்ரம் பிரபு. ஒரு கட்டத்தில் 70 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்த விக்ரம் பிரபு சமீப காலமாக 30 லட்சம் வாங்குகிற அளவுக்கு இறங்கி வந்துட்டார். இதனால் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தை கொடுத்து சம்பளத்தை உயர்த்திடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார் விக்ரம் பிரபு. இதனால் மணிரத்னம் படத்தை பெருசாக நம்பியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படத்தில் மிக சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக தனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்னு நம்பி அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு விக்ரம் பிரபு. சிகரம் தொடு, வெள்ளக்காரதுரை, இது என்ன மாயம், வாகா, வீர சிவாஜி, சத்ரியன், நெருப்புடா, பக்கா, 60 வயது மாநிலம், துப்பாக்கி முனை, வானம் கொட்டட்டும், அசுரகுரு போன்ற படங்கள் வசூல் ரீதியாக படு மோசமான தோல்வியை சந்திச்சது. ஒருவேளை சன் டிவியில் ஒளிபரப்பான புலிக்குத்தி பாண்டி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தால் கம்பேக் கொடுத்துருப்பாரோ என்னமோ. நீங்கள்லாம் நல்லா வரணும் விக்ரம் பிரபு சார்.